Our secret taste recipe is to cook with lemon care. To taste healthy, Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம வீட் டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி டோனட்ஸ் கோதுமை மாவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு மைதாவில் செஞ்ச பொருள்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வியாதிகள் வரும்னு சொல்லிட்டு. அதனால் நாம் வீட்லேயே கோதுமை மாவில் சிம்பிளாக நாம் டோனட் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது. நமக்கு எப்படி மைதா மாவில் செய்யுமோ அது போல் தான் இதுவும் ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருந்து பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்த்துக்கலாம். இதுக்காக நான் கோதுமை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா அது நாங்கள் வீட்லேயே அரைக்கிற மாவு. அதுக்காக நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன். ஏன்னா நாம் வந்து இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணல, அதுக்காக தான் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப் சுகர் நல்லா பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன, 3 ஸ்பூன் தயிர், இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது அந்த சீன் மிஸ் ஆகிடுச்சு, ஓகே. நெக்ஸ்ட்டு பட்டர், அது அன்சால்ட் பட்டர், அது ஒரு சின்ன பீஸ் எடுத்தேன். அதை மெல்ட் பண்ணி இதோட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் தான் நமக்கு ரொம்ப நல்லது. அப்படியே கூட எங்கள் பட்டர் ஆட் பண்ணி நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதனால தான் நான் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது 3 ஸ்பூன் கிடச்சிது, அதை நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்படி பட்டர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா 3 ஸ்பூன் ஆயில் கூட ஆட் பண்ணி நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்க், அதான் நான் இன்றைக்கி இல்லை 3 ஸ்பூன் ஆட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும், ஓகே. இப்போது இதை நம்ம 1/2 அன் அவர் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று ஈர துணி போட்டு எதாவது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், இல்லை நம்ம லிட் எதாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் மாவு, ஓகே. இப்போ 1/2 அன் அவர் ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஓகே. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, 1/2 அன் அவர் நல்லா ட்ரை ஆகாமல் வெட்டாகவே இருக்குது. அதனால தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம். இப்போ அதை 2 பார்ட்டாக பிரித்து ஒன்று எடுத்து நம்ம ஒரு போர்டில் நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா திரட்டிக்கு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் திக்காக திரட்டணும், ஏன்னா நம்ம டோனட் செய்கிறதுக்காக இதை திரட்டி. உங்களுக்கு டோனட் கட்டை இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஏதாவது பாட்டில் மூடியோ ஏதாவது பெரிய சர்க்கிள் ஒன்று சின்ன சர்க்கிள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு கட் பண்ணிடுறேன் பெரிய சர்க்கிள். அப்புறம் மிடிலாக வந்து ஒரு சின்ன இந்த லெமன் டூல் மாதிரி எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் இதை கட் பண்ணேன், ஓகே. இந்த திக்னஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும் டோனட்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக திரட்டி ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு நான் கட் பண்ணிட்டேன் பெரிய சர்க்கிள். மிடிலாக வந்து அந்த லெமன் டூல், அதை வச்சு நான் கட் பண்ணேன். நீங்கள் சின்ன பாட்டில் மூடி இருந்தால் அதை மிடிலாக வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகே. இது போல் நாம் எல்லா டோனட்ஸும் நாம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் இது ஆக்சுவலாக 1/2 கப் தான் எடுத்தோம். இதிலையே நமக்கு எப்படியும் ஒரு 14 கிட்ட வந்தது இதில். ஏன்னா நான் வந்து ரொம்ப திக்காக போடல, ஓரளவுக்கு திக்னஸ் போட்டேன். இதுவே நமக்கு கரெக்டாக இருந்தது, ஓகே. ஆயில் வந்து ஆல்ரெடி வச்சு காஞ்சிட்டு இருந்தது. நம்ம இப்போ அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை தான் பண்ணோம், ஓகே. இதில் நாம் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனில் நாம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நாம் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரையில் பொரிச்சு எடுத்துக்கலாம், ஓகே. இப்போது இதை நாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதே போல் நாம் இதை ரொம்ப தீச்சு எடுக்காமல் கொஞ்சமாக நல்லா ஒரு டீப் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம், ஓகே. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு, நம்மளோட டோனட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த திக்னஸ் போதும், நல்லாவே இருந்தது, ஓகே. இப்போ இதுக்காக நம்ம இதை ஒரு சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் சாக்லேட்டும் எடுத்துக்கலாம். நான் செகண்ட் டைம் பண்ணும்போது பாதி மில்க் சாக்லேட்லேயும் பாதி டார்க் சாக்லேட்டும் டிப் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த மாதிரிக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்காக நான் டபுள் பாயில்டு மெத்தடில் இதை மெல்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அடியில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது மேலே நாம் ஒரு பவுலில் சாக்லேட்டை போட்டு அந்த கொதிக்கிற தண்ணி மேலே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதனால் மெல்ட் ஆகி வந்துடும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி, ஓகே. நம்மளுக்கு இப்போது இந்த டார்க் சாக்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு, அது ஆறட்டும்.
ஆயிடுச்சு. இப்போ நல்லா நம்ம இந்த ஒவ்வொரு டோனட்ஸாக எடுத்து நம்ம அதில் நல்லா ஆஃப் முழுகும்படிக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது மில்க் சாக்லேட்னால் கொஞ்சம் மேலே அந்த சாக்லேட் கலரு கொஞ்சம் மைல்டாக ப்ரௌன் இருக்கும். இது ரொம்ப டீப் ப்ரௌனாக இருக்கு பாருங்கள். ஏன்னா இது டார்க் சாக்லேட்டு, நாங்கள் மேக்ஸிமம் டார்க் சாக்லேட் தான் இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இப்படி நான் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்படியே கூட நாம் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கோதுமை மாவுலும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி தான் நம்ம பிசைஞ்சோம். நெக்ஸ்ட்டு இந்த சாக்லேட் இந்த சுகரும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ நம்ம இது மேலே சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வீட்லேயே வந்து ஜஸ்ட் இந்த பீட்ரூட் கலரிங் வச்சுருப்பேன். அதை வந்து சுகரோடு ஆட் பண்ணி அதை மேலே ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இன்னொன்று வந்து சோம்பில், சோம்பில் நான் அந்த பீட்ரூட் கலர் ஆட் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட் கலர் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ அதை ஆட் பண்ணி அதையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தேங்காய், அதாவது கோகோனட் வந்து நல்லா கட் பண்ணி பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெறும்னு அது வந்து கொஞ்சம் டெசிக்கேட் கோகோனட் மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதோட சுகர் ஆட் பண்ணி அதையும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது நம்ம வீட்லேயே மேலே டெக்கரேட் பண்ணுற பொருட்கள் தான். நெக்ஸ்ட்டு கோகோனட்டில் ஜாம் ஆட் பண்ணி அதையும் நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அடுத்தது முந்திரியும் பாதாமும் பொடியாக கட் பண்ணி அதையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த சாக்லேட்டோட கொடுத்தேன். அது ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னா ஜீரக மிட்டாய், அதை வாங்கி அது மேலே டெக்கரேட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஜெம்ஸ், அதையும் நாம் அது மேலே டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஏன்னா அந்த ஜீரக மிட்டாய் ஜெம்ஸ் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நம்ம இதுக்காக ரொம்ப அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் 90s கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டது. இந்த ஜீரக மிட்டாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்க பிள்ளைங்களாம் இதை மேக்ஸிமம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதனால் இது ஜீரக மிட்டாய் ரொம்ப வயிற்றுக்கும் நல்லது தான், அந்த ஜீரகம் கலந்துருக்க தொட்டு. ஸோ இதையும் நாம் டெக்கரேட் பண்ணி ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், நடுவில் இருக்கிறது இந்த மில்க் சாக்லேட்டை டிப் பண்ணது, ஸோ அது ப்ரௌன் டிஃப்ரென்ஸ் தெரிது பாருங்கள். இது வந்து டார்க் சாக்லேட். ஸோ இந்த மாதிரி வீட்லேயே நாங்கள் எது அவைலபிள் இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணி டோனட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்காக நாங்கள் ரொம்ப க்ரீம் இல்லை வேறு மாதிரி நிறைய திங்ஸ்லாம் நாங்கள் எடுக்கலை. எது ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு நாம் கொடுக்கலாம். ஏன்னா இது ஹெல்த்தியானது தான். மேக்ஸிமம் நாம் இப்போ இருக்க காலத்தில் மைதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற போல் கோதுமை மாவில் நம்ம கேக்கோ இல்லை இந்த மாதிரி டோனட்ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா, பிள்ளைங்களுக்கும் அதை கொடுத்தோம்னா நம்ம இந்த மாதிரி நிறைய டிசீஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா இப்போ நிறைய குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறைய வருது, அது முக்கியமாக அந்த மைதாவால். பாருங்கள் இதோட உள் ஸ்ட்ரக்சரும் பாருங்கள், நல்லாவே சூப்பராக இருந்தது. ஸோ இது கோதுமை மாவு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க, நாங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டோம். நம்ம மைதானா தான் ரொம்ப பயப்படணும், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இதில் நாம் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டோட செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதும் ரொம்ப அந்தளவுக்கு பாதிப்பு உண்டாக்காது தான். ஸோ இதையும் நாம் இப்படி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.